அதாவது ஒரு மிகப்பெரிய மிட்டாய் வியாபாரி ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய வியாபாரி, அந்த ஊரில் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார். ஒரு முறை அவருடைய தெரு வழியாக ஒரு சாது ஒருவர் போகிறார். இந்த மிட்டாய் வியாபாரி ரொம்ப நல்லவர், சாதுக்களை மதிப்பவர், அவங்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவர், ஏதாவது தன்னால் முடிஞ்சதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஒரு முறை அந்த மிட்டா வியாபாரி வழியாக அந்த சாது போகிறார் சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த சாது வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மிட்டா வியாபாரிக்கிட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்குறாரு, இல்லை இவர் கொடுக்குறாரு. பார்க்கும்போது அந்த சாதுவினுடைய உடையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அப்போ இவர் கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணணும், என்ன உதவி வேணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, புது ஆடை எதுவும் எதுவும் கொடுக்க வேண்டாம், என் ஆடை கிழிஞ்சு போயிருக்கு, அதை கொஞ்சம் தச்சு கொடுப்போம். உடனே அந்த மிட்டாய் வியாபாரி அந்த ஆடையை வாங்கி கொண்டு போய் அவரால் முடிஞ்ச வரைக்கும் தச்சு கொடுக்குறாரு. இவரும் ரொம்ப பெரிய பணக்காரலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஓரளவுக்கு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை தள்ளிட்டு போகிற அளவுக்கு இவர்கிட்ட இருக்குது. உடனே அந்த சாதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு உனக்கு நான் கடன்பட்டவன் ஆயிட்டேன், ஆனால் உன்னிடத்தில் எனக்கு கொடுக்க பொருளோ பொண்ணோ வேறு எதுவும் இல்லை, பணமோ இல்லை, ஆனால் உனக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும். இந்த மகான்களும் முனிவர்களும் யோகிகளும் பல ஆண்டு காலம் தவம் செய்து எங்கே போக விரும்புகிறாங்களோ, கைலாயமோ வைகுண்டமோ சொர்க்கமோ, அதை நான் உனக்கு கொடுக்க முடியும், அந்த வீடு பேரை நான் உனக்கு கொடுக்க முடியும், நீ போறியா, நான் உனக்கு கொடுக்குறேன் இப்போ அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த மிட்டாய் வியாபாரி சொல்கிறாரு, ஐயா ரொம்ப நன்றி, மகான்களும் முனிவர்களும் யோகிகளும் வேண்டி வேண்டி இறைவிடத்தில் பெறுவதை நீங்கள் எனக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் எப்படி வர முடியும், எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் தான் ஆகுது, எனக்கு இப்போ தான் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அவங்க இப்போ தான் வளர்ந்துட்டுருக்காங்க, நான் இப்போ தான் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் அப்படியே முன்னுக்கு வரேன், என் பிள்ளைங்க அப்படி தான் இப்போ தான் வளர்ந்து வராங்க, அவங்கள விட்டுட்டு நான் எப்படி முக்தி அடைய முடியும், நான் எப்படி உங்கள் கூட சொர்க்கத்துக்கு வர முடியும், அதனால் ஒரு 15 ஆண்டு காலம் கழித்து வாங்க, அவங்கெல்லாம் வளர்ந்து பெரியவங்களாயிடுவாங்க, என் தொழிலும் கொஞ்சம் வளர்ந்துடும், என் பிள்ளைங்கக்கிட்ட நான் என்னுடைய தொழிலை ஒப்படைச்சிட்டு என் மனைவியும் அது வரைக்கும் தேத்திட்டு அவங்களும் கூட வரதாக இருந்தால் நான் கூட்டு வரேன், என் குழந்தைங்க வாழட்டும், கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எனக்கு திருப்தி ஆகிடும், அப்போ நான் வந்துடுறேன் சார். அவர் சொல்வது இவருக்கு சரியாகப்பட்டது, இந்த சாது போயிடுறாரு. இந்த மிட்டாய் வியாபாரி சொன்னது போல 15 வருடங்கள் கழித்து அந்த சாது வராரு. வந்து பார்த்தா அந்த மிட்டாய் வியாபாரியினுடைய கடையில் வேறு ஒருவர் உட்கார்ந்துட்டுருக்காரு, அது அவருடைய மூத்த மகனாக இருக்கட்டும், ஆனால் அந்த அளவுக்கு தொழில் இவர் செய்த அளவு கூட இல்லை, ரொம்ப சின்ன கடையாக மாறிடுச்சு, பொருட்கள் அங்கே ரொம்ப இல்லை. அப்போ அவர் இடத்துல போய் கேட்குறாரு, அப்பா இங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே, அவர் எங்கள் அப்பா தான், இதோ அங்கே இருக்கார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த வயல் வெளியில் ஒரு இன்னொருவர் வயலில் அந்த உழுதுட்டுருக்காரு, அவர் அவருடைய தம்பி, அவருக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கார், அவர் தான் அந்த மிட்டாய் வியாபாரி. அவர் இடத்துல போய் சாது சொல்கிறாரு, நான் 15 வருஷம் கழித்து வர சொன்னீங்களே, நான் வந்திருக்கேன், இப்போ உங்கள் பசங்கள்லாம் கூட பெரியவர்கள் ஆகிட்டாங்க, கடையோடு அவங்க பார்த்துக்குறாங்க, நம்ம போகலாமா அப்படின்றாரு. அப்போது இந்த மிட்டாய் வியாபாரி சொல்கிறாரு, ஐயா நீங்களே பார்க்குறீங்க, கடை முன்ன மாதிரி வியாபாரம் இல்லை, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பொறுப்பாக இல்லை, அதனால் எப்படி நான் இப்போ விட்டுட்டு வர முடியும், நான் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் விட்டுட்டு வர முடியாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன என்ன சொல்கிற, இப்போ எப்போ அப்போ நீ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி, ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் சரியாயிடும்னு நினைக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு வரீங்களா, சரி 10 வருடம் கழித்து அதே போல் அந்த சாது வராரு. வந்து பார்க்கும்போது கடை அதே போல் இருக்குது, அவர் கொஞ்சம் பையனுக்கு வயதாக இருக்குது, அதே போல் அந்த சின்ன பையன் உழுதுட்டுருக்காரு, சிறு அதாவது இளைய மகன். அப்பா எங்கன்னு கேட்குறாரு, அப்பா இறந்துட்டாரு. அச்சோ அப்படின்னு இவருக்கு வருத்தமாயிடுது. அப்போது அவருடைய ஞான திருஷ்டி பார்வையில் பார்க்குறாரு, தன்னுடைய மகன் இளைய மகன் அந்த உழுதுட்டுருக்க அந்த மிட்டாய்காரனுடைய இளைய மகன் உழுது கொண்டிருக்கின்ற அந்த விவசாய நிலத்தை பார்க்குறாரு, உழுது கொண்டிருக்கின்ற அந்த மாடை பார்க்குறாரு, காளை மாடு,
அவருக்கு தெரியுது அந்த மிட்டாய்க்காரர் தான் அது அந்த காலமாடா வந்து தன் மகனுக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னுட்டு. அப்புறம் காத்துட்ருக்காரு. பகல் பொழுது அந்த இளைய மகன் உணவு உண்பதற்காக போகும்போது அந்த காலமாட்டிக்கிட்ட போய் அதுக்கு தண்ணியை தெளிக்கிறார் தன் கமண்டலத்திலிருந்து. அப்போ அதுக்கு அதுக்கு அந்த ஞானம் வருது, தன்னுடைய முற்பிறவி ஞாபகம் வருது, அது அழுகுது. உடனே சாது சொல்கிறாரு, குரு சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி தான், இப்போ வா கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மிட்டாய்க்காரர் சொல்கிறாரு, இல்லை நான் இறந்துட்டு பிறகு கூட என்னால் இவங்களை விட்டு போக முடியல, ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் தான், நான் அவங்க இடத்துலையே வந்து காலமாடாக பிறந்துட்டேன், காலமாடாக உழைச்சி என் பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு பார்க்குறேன், என்னால் உங்கள் கூட வர முடியாது, நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கழித்து வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் குருவும் சரி இவன் என்ன தான் எப்போ தான் இவனுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ முழுசாக கூப்பிட்டு போகலான்னு குரு போயிடுறாரு. அதே போல் 5 வருடம் கழித்து வராரு. அதே போல் மிட்டாய் கடையில் அவங்க பெரிய பையன் உழுதுகிட்ருக்க இடத்துல அந்த விவசாயி அந்த இளைய மகன் உழுதுட்டுருக்காரு. ஆனால் காளைமாடு பழைய காளைமாடுல வேறு ஏதோ ஒரு காளைமாடு இருக்குது, அங்கே ஒரு நாய் இருக்குது, ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு. அந்த நாய் தான் அவர் அந்த மிட்டாய்க்காரர் அந்த நாய்கிட்ட போய் அதே போல் கமண்டலத்திலிருந்து நீரை தெளிக்கிறார், வா இப்பயாவது போகலாம், இல்லை நான் நாயாக இருந்தாவது இவங்களை நான் பாதுகாக்கணும், யாருமே இல்லை, நீங்கள் போன பிறகு நான் காளைமாடு நான் வந்து இறந்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்கள விட்டு போக முடியல, நாயாக இருந்து ஒரு பாதுகாப்பாவது என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கலாம்ல, அந்த வர ஆபத்துலேருந்து நான் கொஞ்சம் விலக்குவேன்ல, அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் காலம் என் பிள்ளைங்க அப்படியே தலையெடுத்துருவாங்க, ஒரு 2 வருஷம் கழித்து வரீங்களா அப்படின்றாரு. குருவும் சரி இவனுக்கு எப்போ தான் புத்தி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. ஆனால் குருவுக்கு மனசு ஆறலை, இவ்வளோ நல்ல குணம் இருந்தவன் ஏன் இந்த பந்தத்தில் இப்படி மாட்டிக்கிட்டு, என்ன உறவுகள், என்ன வாழ்க்கை, எதுக்கு இந்த பிறவி, இதெல்லாம் புரியாமல் இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, மீட்க வந்தால் கூட இவன் மீட்க முடியலையே இவனை அப்படின்னு சொல்லி அந்த குரு போயிடுறாரு. போயிட்டு 1 வருடம் கழித்து வராரு. வந்த உடனே அந்த இளைய மகனும் பெரிய மகனும் இவரை சண்டைக்கு பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு துர்சம்பவம் நிகழ்து, முதல் முறை வந்துட்டு போனீங்க எங்கள் அப்பா இறந்தார், 2வது முறை வந்துட்டு போனீங்க எங்களுக்கு உழைச்சிட்டு இருந்த மாடு இறந்தது, 3வது முறை வந்துட்டு போனீங்க எங்கள் வீட்டில் எங்களுக்குன்னு இருந்த அந்த நாய் இறந்து போச்சு, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து அதுக்காகலாம் வரலை, யதார்த்தமாக அதெல்லாம் நிகழ்ந்திருக்கு, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன நன்மை? உங்கள் அப்பா படுத்துட்டு இருப்பார்ல கட்டில், அதுக்கு கீழே தோண்டி பாருங்கள், அங்கே ஒரு பெரிய புதையல் இருக்குது, அந்த புதையல் எடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியா வாங்க அப்படின்னு இவரையே கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்த தோண்டுறாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய அண்டா இருக்குங்க, ஆனால் என்ன தெரியுங்களா, அந்த அண்டாவுக்கு மேலே ஒரு பெரிய நாகப்பாம்பு படம் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ அது அந்த அண்டாவை எடுக்க விடுமோ? இவங்க பயப்படுறாங்க பிள்ளைங்க. உடனே என்னையா இது, பணத்தை காமிச்ச புதையில காமிச்ச பாம்பு இருக்கே நாங்கள் என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்றாரு அந்த குரு. என்ன பண்ணுவோம், அடித்து சாகடிப்போம், அது உங்கள் இஷ்டம். இவருக்கு ஞான திருஷ்டியில் தெரியுது அவங்க அப்பா தான் பாம்பாக இருந்து பிள்ளைங்களுக்காக புதையில பார்த்துட்ருக்கார். குருவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போவும் இவன் வான்னு சொன்னால் வரமாட்டான், பிள்ளைங்க கையாலேயே அடி வாங்கி இவன் செத்தாதான் இவனுக்கு அந்த உறவுகளினுடைய அந்த நிலையாமை தெரியும், உறவுனா என்னன்றது புரியும், இந்த பிறவிக்கான மோட்சம், பிறவி பயன், அந்த முக்தி, அந்த கடவுள், அந்த வாழ்வின் நிலையாமை, இதெல்லாம் இவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி குரு அமைதியாக சாட்சியாக பார்க்குறாரு. 2 பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பாம்பை அடித்து கொல்றாங்க. தன் பிள்ளைகள் கைகளினாலே யார் மேலே அன்பு பாராட்டி அந்த பந்தத்துக்குள்ள சிக்கி யாருக்காகலாம் அந்த பெரிய சொர்க்கலோகத்தை, அந்த வைகுண்டத்தை, அந்த முக்தியை, அந்த வீடு பேரை, அந்த பெரிய பேரின்பத்தை வேணான்னு சொன்னாரோ அவர்கள் கைகளாலேயே அந்த பாம்பா இருந்து அடிபட்டார். அப்பதான் அப்படியே குருவை பார்க்கிறார், இப்பயாவது வரியா அப்படின்றாரு. குருவே சரணம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், சே இதுக்கா நான் இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டேன், இது நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டப்பவே நான் வந்திருக்கலாமே, இந்த அனுபவம்லாம் நீ படணும், இப்போ உனக்கு தெரிஞ்சுதா, வந்தியா வாழ்ந்தியா போனியான்னு இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை சும்மா இதெல்லாம் ஒரு நாடகம், இந்த வாழ்க்கை ஒரு நாடகம், அதில் வர பிள்ளைகள்
கண மனைவி எல்லாருமே வந்து ஒரு கதாபாத்திரங்கள், அவ்வளவுதான். இல்ல இவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் எதுக்கு? அது புரிஞ்சதுன்னா நமக்கு வாழ்க்கையில துன்பமே இல்லை. இது விளக்கக்கூடிய அழகான ஒரு கதை. அதோட அந்த பாம்பா இருந்தவர் முக்தி பெற்றார், இந்த கதை முடியுது. இதை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுவாமி ராமகிருஷ்ண ஆனந்தர் அப்படின்றவர் எழுதினார். இந்த ராமகிருஷ்ண ஆனந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய தலையாய சீடர், விவேகானந்தருடைய நெருங்கிய நண்பர். அவர் பேர் வந்து சசி மகராஜன் சொல்லுவாங்க. அவரை ராமகிருஷ்ணன் பால் கொண்ட அன்பின் காரணமாக தன் பெயரை ராமகிருஷ்ண ஆனந்தர்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவர் எழுதிய ஒரு உருவக கதை தான், அவ்வளவுதான். நம்மளுடைய பாத்திரம் ரொம்ப பெருசாக நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க சொந்தம் பந்தம் சொத்து சுகம் ஒன்றும் கிடையாதுங்க. இறைவன் தான் நமக்கு நிரந்தர சொந்தம்.